எத்தனையோ துயரங்களை கடந்து வந்துட்டேன் சாமி. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உனக்கு பொற்காலமே. உனக்கு குறை சொன்னவங்க, நீ வாழவே கூடாதுன்னு நினைச்சவங்க முன்னாடி சந்தோஷமா நிம்மதியா வாழ போற சாமி. உடனே உன்னோட மனசுக்குள்ள எங்கிட்ட நீ கேள்வி கேட்கிற ஏன் சாமி? சத்குருப்பா, இதே மாதிரிதான் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. என்னோட வாழ்க்கையில கஷ்டங்கள் அதிகமாக இருக்கு, வேதனை வலியும் இப்போ வரைக்கும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேனே சத்குருப்பா. என்னோட வலி வேதனை எப்போ மாறும்? நீங்க என் கூட துணையாக இருக்கீங்கன்னு என்னால் உணர முடியும். ஆனால் இப்போ வரைக்கும் கஷ்டங்கள் அதிகமாக என்னோட வாழ்க்கையில் இருக்குதேன்னு என்கிட்ட கேட்குற ஏன் சாமி? கவலைப்படாத சாமி, இவ்வளவு கஷ்டம் பட்டுக்கிட்டு இருக்கேன்னா உன்னோட வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக கூடிய சீக்கிரமாக நிம்மதியாக வாழ போறேன்னு அர்த்தம். அதனால எப்பவும் கவலைப்படாத. நீ எதையெல்லாம் இழந்தையோ அதை விட அதிகமாக உன்னை வந்து சேரப்போகுது சாமி. நீ வாழ்க்கையில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் இதோ வந்துருச்சு. நம்பிக்கையோட நான் சொல்கிற வார்த்தைகளை பின்பற்று. உன்னோட பொறுமைக்கான பலனை இப்போ நீ அனுபவிக்கும் நேரம் வந்துருச்சு சாமி. முதல்ல ஏமாறவனும் கடைசியில் வெற்றி பெறவனும் அவன் கையில் வச்சிருக்க ஆயுதம் என்ன தெரியுமா சாமி? அன்பும் நம்பிக்கையும் மட்டும்தான். அதனால் முதல்ல நீ ஏமாந்தாலும் அன்பு நம்பிக்கையும் வச்சிருக்க நீ கடைசியில் நிம்மதியாக வாழ்க்கையில் வெற்றி பெற்றே தீர்வே சாமி. இது சத்தியம், கவலையே படாத. உண்மையான அன்பும் பாசமும் வச்சிருந்த ஏன் சாமி இப்போ உன்னை கைவிடுட்டாங்கன்னு கவலைப்படுற? சரிதானே சாமி, முழுமையான நம்பிக்கை வச்சிருந்த, இப்போ உனக்கு துரோகம் செஞ்சிட்டாங்க ஏன் சாமி? நட்பு, உறவு, பாசம் இந்த எல்லா உறவுகளும் ஏமாந்து போய் தனிமரமாக நிற்கிற ஏன் சாமி? எது உண்மை, எது போய், எது போலி, எது நிஜம்னு தெரியாமல் கண்கலங்கி நிற்கிற சரிதான சாமி? ஏன் சாமி உன்னை சுற்றி இத்தனை போலியானது இருக்குன்னு வியந்து கேட்குறியா? அடுத்தவங்களால் உனக்கு எப்பவும் நன்மை இல்லை அப்படின்னு உணர்த்தவே அவங்களோட சுயரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தின சாமி. ஆனால் நீ வெகுளியாக இருந்துட்ட ஏன் சாமி? உன்னோட அன்பு குணத்தையும் அப்பாவித்தனத்தையும் அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க சாமி. பொருளையும் நம்பிக்கையும் நீ இழந்துட்ட, அவமானப்பட்ட. அந்த கெட்ட காலத்தை நீ நினச்சி பார்க்கவே வேண்டாம் சாமி. அதையெல்லாம் பஞ்சு மெத்தையில் உனக்காக வச்ச பெரிய முட்கள் மாதிரி குத்துக்கிட்டே இருந்துச்சு ஏன் சாமி? காலங்கள் மாறிடுச்சு சாமி, இனி வர்றது எல்லாமே வசந்த காலமே. உன்னோட கையை பிடிச்சு தூக்கி நிறுத்துவேன் சாமி. இந்த உலகத்தில் என்னை விட உண்மையான உறவு உனக்கு யாருமே இல்லைன்னு நீ புரிஞ்சுக்கணும் சாமி. அதனால தான் உங்ககிட்ட இந்த பொய்யான உறவு எல்லாத்தையுமே விளக்கி வச்சுட்டேன். நீ சில உண்மைகளை புரிஞ்சுக்கணும், சில உறவுகளோட முகங்களை தெரிஞ்சுக்கணும் என்பதற்காகத்தான் இத்தனை நாள் இத்தனை முயற்சி செஞ்சேன். உன்னை சுற்றி இருக்க போலி முகங்களை அடையாளம் காட்டினேன். உன்னை கேலி பேசுகிறவங்க உனக்கான மரியாதை கொடுக்கலன்னு வருத்தப்படாத சாமி. எல்லாத்துக்குமே நிச்சயமாக காலம் பதில் சொல்லும். உன்னோட சுய மரியாதையை இழந்து அடுத்தவங்க கிட்ட பணிந்து போகிறதுக்கு எப்பவும் அவசியம் இல்லை. உன்னை புரிஞ்சிக்கவங்க மட்டும் உன்னை சுற்றி இருந்தால் போதுமானது. உன்னை குறை சொல்கிறவங்களும் பேச்சை மனசில் ஏற்றுக்காமல் போய்கிட்டே இரு. அவங்க யாருமே உன்னோட வாழ்க்கையில் பயணம் செய்ய போகிறது இல்லை ஏன் சாமி? நீ நீயா இரு சாமி. வாழ்க்கையில் நிம்மதி எப்பவும் நிலைச்சிருக்கணும்னு நீ நினச்சா பிரச்சனைகளையும் பிரச்சனை பண்ணுறவங்களையும் தூரத்தில் வை. தேவையில்லாமல் உன்னை சுற்றி இருக்கவங்க கிட்ட கோபத்தை காட்டுறது தவறு சாமி. இதை நீ புரிஞ்சு நடந்துக்கோ. உன்னோட வாழ்க்கையில் எல்லாத்தையும் சங்கிறப்ப நான் பார்த்துப்பேன். கவலைப்படாமல் இரு, கண்டிப்பாக எல்லாமே மாறும், எல்லாமே சரியாகும்.